வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்கிரீனில் பார்த்துக்கோமா, சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு உங்களை லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண மாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் ஒரு 20 வந்து கொடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும், ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸையும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த சமந்தாவோட ட்ரெஸ்ஸிங் வந்து ரெட் கலர் இருக்கிறதுனால நான் ரெட் கலர் சம்திங் வந்து கலர்ஸை கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதோட கலர்ஸோட மெர்ஜி ஆயிடும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே கலர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்க கலர் இருக்கும், அதில் பிளாக் கலர் கொடுத்துருங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும், ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனில் நான் ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ராப் பண்ணதை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அதை கீழே அந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஷேடோ மாதிரி லைட்டாக மட்டும் தெரியிற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த வீடியோ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து கீழே கார்னரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அந்த அதே கலரை வந்து இதுக்கும் செட் பண்ணிவிட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருவேன், ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.